எஸ்எம் டிவியுடன் இணைந்திருக்க பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க. இப்படி இன்றைக்கு இடதுசாரிகளோடு நாம் இணைந்து வேலை செய்து கொண்டிருக்கிற நிலையில் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் தோழர்களே. வருகிற ஜனவரி மாதம் 3ஆம் தேதி பொங்கல் கழித்து திருச்சிராப்பள்ளியிலே நாம் நடத்தவிருக்கிற மாநாடு தேசம் காப்போம் மாநாடு. தேசம் காப்போம் என்று சொல்லுவது எந்த தேசத்தை? இந்திய தேசத்தை. இந்திய தேசம் என்பது எது? இந்திய தேசம் என்பது பழைய இந்தியாவிலிருந்து புதிய இந்தியா உருவாகி கொண்டே இருக்கிறது. புதிய இந்தியாவை உருவாக்குவதற்கான அடிப்படை கோட்பாடு எது தெரியுமா? அரசியலமைப்பு சட்டம். அரசியலமைப்பு சட்டம் எது தெரியுமா? ஆங்கிலத்தில் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா. கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா என்றால் இந்திய கட்டமைப்பு சட்டம் தான் சொல்லணும். இந்தியாவின் சமூக அமைப்பு எப்படி இருக்கணும், இந்தியாவின் பொருளாதார அமைப்பு எப்படி இருக்கணும், இந்தியாவின் அரசியலமைப்பு எப்படி இருக்கணும், இந்தியாவின் கலாச்சார அமைப்பு எப்படி இருக்கணும், இதையெல்லாம் தீர்மானிக்கக்கூடிய கோட்பாட்டை அடிப்படையாக கொண்டது தான் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா. அதை வெறும் அரசியலமைப்பு சட்டம் சொல்லக்கூடாது, இந்திய கட்டமைப்பு சட்டம் என்று சொல்லுவது தான் பொருத்தம். அதை எழுதியவர் யார்? புரட்சியாளர் அம்பேத்கர். புரட்சியாளர் அம்பேத்கர் எழுதிய அரசியலமைப்பு சட்டம் மாடர்ன் இந்தியா என்கிற ஒரு புதிய இந்தியாவை உருவாக்கி கொண்டிருக்கிறது. அதை வந்து பிரியாம்பில் சொல்கிறார் புரட்சியாளர் அம்பேத்கர். இதை மட்டும் சொல்லி நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். அம்பேத்கர் ஆங்கிலத்தில் எழுதுகிறார், வி த பீப்புள் ஆஃப் இந்தியா, இந்தியாவை சார்ந்த மக்களாகிய நாங்கள், ஹேவிங் சாலம்லி ரிசால்வ்டு டு கான்ஸ்டிடியூட், நாங்கள் ஒருமனதாக தீர்மானித்திருக்கிறோம் ஒரு அரசை இங்கே நிறுவுவதற்காக. எப்படிப்பட்ட அரசை? எத்தகைய அரசை? சாவரின், செக்யூலர், சோசலிஸ்ட், டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக். 5 வார்த்தை முக்கியமான வார்த்தை. இந்திய அரசு எப்படிப்பட்ட அரசாக இருக்கணும்னா, மோடியை கேட்டால் இது வந்து இந்து மதம் சார்ந்த அரசாக இருக்கணும்னு சொல்லிடுவார். ஒரே வார்த்தையில் இந்துத்துவ அரசாக இருக்கணும், அதான் அவங்க நோக்கமே. ஆனால் அம்பேத்கர் சொல்கிறார், சாவரின், இறையாண்மையுள்ள, எங்களை நாங்களே ஆண்டு கொள்வதற்கான அதிகாரம் உள்ள, வெள்ளைக்காரன் முன்ன ஆண்டுகிட்டு இருந்தான், இனிமேல் வெள்ளைக்காரன் தலையீடு கிடையாது, ஏகாதிபத்திய நாடுகள் எங்களுடைய நிர்வாகத்தில் ஆட்சி நிர்வாகத்தில் தலையிட முடியாது, அமெரிக்காவோ கனடாவோ எங்கள் கொள்கைகளை தீர்மானிக்க முடியாது, நாங்களே எங்கள் அரசின் கொள்கையை தீர்மானித்துக் கொள்வோம், நாங்களே எங்கள் தேசத்தை ஆண்டு கொள்வோம், எங்கள் வெளியுறவு கொள்கையை தீர்மானித்துக் கொள்வோம். அதுதான் சாவரின், இறையாண்மையுள்ள, செக்யூலர், மதசார்பற்ற. ஒரு தனி மனிதன் எந்த மதத்தையும் சார்ந்திருக்கலாம், ஒரு அரசு எந்த மதத்தையும் சார்ந்திருக்க கூடாது. இன்றைக்கு நான் இந்துவாக இருக்கலாம், நாளைக்கு நான் இயேசப்பா பின்னால் போகலாம், அல்லேலூயா 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 என்று நான் சொல்லலாம். எனக்கு உரிமை உண்டு, எந்த மதத்தையும் தழுவதற்கு எனக்கு உரிமை உண்டு, அல்லது அல்லாவின் பின்னால் போகலாம், இயேசு பெருமானை போல. முகமது நபிகள், நபிகள் நாயகம் இஸ்லாத்தை கொடுத்திருக்கிறார், நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளலாம். தனி மனிதனுக்கு எந்த மதத்தையும் சார்ந்து வாழ உரிமை உண்டு, ஆனால் அரசாங்கம் எந்த மதத்தையும் சார்ந்து இருக்கக்கூடாது. மதசார்பற்ற அரசு, செக்யூலர் ஸ்டேட், சாவரின், செக்யூலர், சோசலிஸ்ட், சமதர்மம் உள்ள. நீதினா தர்மம், தர்மம்னா அறம், அறம்னா அது சமமாக இருக்கணும். உயர்ந்த சாதிக்கு ஒரு தர்மம், கீழ் சாதிக்கு ஒரு தர்மம், ஒன்று சனாதன தர்மமாக இருக்கக்கூடாது. சனாதன தர்மத்துக்கு நேர் எதிரானது தான் சமதர்மம், அதுதான் சோசலிசம், சோசலிஸ்ட். சமதர்மம் உள்ள டெமோக்ராட்டிக் ஜனநாயக, மக்களை முன்னிறுத்துகிற, மக்கள் நாயகத்தை முன்னிறுத்துகிற ரிபப்ளிக், மக்களின் குடியரசு. இப்படிப்பட்ட அரசை எதற்கு நிறுவுகிறோம் என்றால், இந்திய குடிமக்கள் அனைவரும் ஜஸ்டிஸ், நீதியை பெறுவதற்கு, லிபர்ட்டி, சுதந்திரம் பெறுவதற்கு, ஈக்வாலிட்டி, சமத்துவம் பெறுவதற்கு, ஃப்ரெட்டர்னிட்டி, சகோதரத்துவம் பெறுவதற்கு. இந்தியாவில் உள்ள குடிமக்கள் ஒவ்வொருவரும் சமமான நீதியை பெறுவதற்கு, சுதந்திரம் பெறுவதற்கு, சமத்துவம் பெறுவதற்கு, சகோதரத்துவம் இருப்பதற்கு ஏற்ற வகையில் இறையாண்மையுள்ள, மதசார்பற்ற, சமதர்மமான, ஜனநாயக,
குடியரசை நிறுவ முடிவு செய்திருக்கிறோம். அதான் அம்பேத்கர் எழுதியிருக்கிற அரசியலமைப்பு சட்டத்தின் முன்னுரை. இதுதான் அரசியலமைப்பு சட்டத்திற்கான கோட்பாடு. எந்த ஒரு செயலுக்கும் ஒரு கோட்பாடு உண்டு. நந்தீசையும் சுவாதியையும் ஒருத்தன் போய் கட்டி போட்டு அடித்து கொண்டு முகத்தை சிதைச்சி ஆற்றுல வீசுகிறான்னா அவனுக்கு ஒரு கோட்பாடு பின்னணியாக இருக்குது. என்னென்னா சாதி விட்டு சாதி கல்யாணம் பண்ணக்கூடாதுங்கிறது தான் அவன் கோட்பாடு. அதுக்கு எது அடிப்படையாக இருக்குன்னா சனாதன தர்மம். நாடு எங்கே போய் கொண்டிருக்கிறது? சனாதனம்தான் இந்த அத்தனை கொடுமைகளுக்கும் அடிப்படை காரணம். நிலப்பிரபுத்துவம் என்பது வர்க்க முரணாக இருக்கிறது என்றாலும் அந்த விவசாய தொழிலாளர்களின் போராட்டத்தில் ஒரே ஒரு படையாட்சி கொல்லப்படவில்லை. அந்த யுத்தத்தில் ஒரே ஒரு கள்ளர் சமூகத்தை சார்ந்தவர்கள் எரிக்கப்படவில்லை. அந்த யுத்தத்தில் வேறு எந்த ஒரு தலித் அல்லாத சமூகத்தை சார்ந்த தொழிலாளியும் கொல்லப்படவில்லை. வெண்மணி என்கிற சேரிதான் குறிவைத்து தாக்கப்பட்டது. அதற்கு காரணம் சாதி என்கிற சனாதன கோட்பாடு. எனவே சனாதனம்தான் இந்திய சமூகத்தை சீரழித்து மனித குலத்தை ஆயிரக்கணக்கான சாதிகளாக கூறு போட்டு வைத்திருக்கிறது. சில பேர் தங்களை வந்து நாங்கள் அரச வம்சத்தை சார்ந்தவர்கள் ஆண்ட பரம்பரைன்னுவாங்க. நாங்கள் அரச வம்சத்தை சார்ந்தவர்கள் அல்ல, அறிவு வம்சத்தை சார்ந்தவர்கள், ஞான வம்சத்தை சார்ந்தவர்கள். ஏன்னா 2500 வருஷத்துக்கு முன்னாலே எங்கள் பாட்டன் கௌதம புத்தர், அவர் ஆண்டவரின் தூதரும் இல்லை, ஆண்டவர் அவதாரமும் இல்லை, மனிதராக பிறந்தவர். அவர் தான் முதன் முதல்ல இந்த சனாதனத்தை எதிர்த்து குரல் கொடுத்த சனாதன எதிர்ப்பு போராளி. அதில் பரப்பால் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் அது கூடாதுன்னு சொன்னவர் அவர் தான். அதுக்கு அம்பேத்கரே ஒரு சாட்சியம். அம்பேத்கர் என்ன சொல்கிறாரு தெரியுமா? அந்த அரசியலமைப்பு சட்டத்தில் முன்னுரையில் எழுதியிருக்கிறத பற்றி சில பேர் இவர் காப்பி அடிச்சிட்டாரு. பிரெஞ்சு புரட்சி வரலாறுல இருந்து தான் இந்த லிபர்ட்டி ஈக்குவாலிட்டி ஃப்ரெட்டர்னிட்டிங்கிற சொல்ல எடுத்து கையாண்டிருக்கிறார் அப்படின்னு சொன்னப்போ அம்பேத்கர் சொன்னார், நண்பர்களே உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்லுகிறேன், நான் பிரெஞ்சு புரட்சி வரலாற்றிலிருந்து இதை எடுத்து கையாளவில்லை, எனது ஆசான் கொள்கை ஆசான் கௌதம புத்தரின் போதனைகளிலிருந்து எடுத்திருக்கிறேன் என்று சொன்னார். அப்போது லிபர்ட்டி ஈக்வாலிட்டி ஃப்ரெட்டர்னிட்டி என்கிற இந்த மூன்று சொற்களை உலகுக்கு அறிமுகப்படுத்தியவர் யார்? கௌதம புத்தர். சகோதரத்துவம் இங்கே இருக்க வேண்டும், சமத்துவம் நிலவ வேண்டும், அனைவருக்கும் கருத்து சொல்ல சுதந்திரம் வேண்டும். 2500 வருஷத்துக்கு முன்னாடி கௌதம புத்தர் எதை சொன்னாரோ, 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் என் பாட்டன் முப்பாட்டன் ஐயன் திருவள்ளுவன் பரப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்று சொன்னானோ, சாதி இரண்டொழியில் வேறு இல்லை, ரெண்டே ரெண்டு சாதி தான், இட்டார் பெரியவர் கொடுக்கிறவன் பெரிய மனுஷன், இல்லைன்னு சொல்கிறவன் கீழ் மனுஷன், இடாதவர் சிறியார் கீழ்குளத்தோர், இட்டார் பெரியோர் இடாதார் இழிகுளத்தோர். அவ்வை பாட்டி சொன்னதை, சித்தர்கள் சொன்னதை, கபீர்தாசர் சொன்னதை, ஜோதிராவ் ஃபுலே சொன்னதை, தந்தை பெரியார் சொன்னதை, அவருக்கு முன்னால் புரட்சியாளர் அம்பேத்கர் சொன்னதை இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் சொல்கிறோம். எனவே நாங்கள் புத்தரின் வம்சம், வள்ளுவனின் வம்சம், அவ்வையின் வம்சம், அறிவு வம்சம், ஆண்ட வம்சம்லாம் சொல்ல மாட்டோம். அவன் கையில் வாழை கொடுத்துட்டு இவன் பெரிய வீரம் மாதிரி நிற்பான். அந்த மன்னர் வந்து வாழை எடுத்திருப்பான். ஒரு காலத்தில் அந்த காலத்தில் இருந்திருப்பாங்க அதில், அந்த ஊரில் அந்த சும்மா ஒரு 50 கிராமத்துக்கு ஒருத்த மன்னர் அவ்வளோதான். நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் பெரிய இந்த படத்தில் காட்டுற மாதிரி அப்படியே முறுக்கு முறுக்காக சதை அப்படி பெரிய கிரீடம் அப்படியே வந்து பெரிய வால் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இப்போ வந்து திரைப்படத்துக்காக அப்படிலாம் காட்சியை காட்டுறாங்க. அது கரிகால் பெருவளத்தான் திருமாவளவனாக இருந்தாலும் நம்மள மாதிரி தான் மனுஷன். கொஞ்சம் பயிற்சி வால் வித்தை வேல் வித்தை ஆணை ஏறுறது குதிரை ஏறுறது இந்த காலத்தில் நாம் அந்த காலத்தில் பிறந்திருந்தாலும் அப்படி தான் இருந்திருப்போம். அந்த பயிற்சி நமக்கு தேவைப்பட்டிருக்கும். போர் தொழில் கற்றுப்போம். ஆகவே இன்னைக்கு எல்லாம் தன்னை வந்து ஆண்ட பரம்பரை அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. நாம் அப்படி சொல்லிக்கொள்ள வேண்டிய தேவையில்லை. சாதி பெருமை பேசக்கூடியவர்கள் அல்ல நாம், அறிவு வம்சத்தை ஞான வம்சத்தை சார்ந்தவர்கள் நாம். ஆகவே சனாதனத்தை எதிர்ப்பது இந்த 6-4 சாதிகளில் பிராமணருக்குள்ளே 1008 சாதி சமத்துவம் கிடையாது, சத்திரியர்களுக்குள்ளே 1008 சாதி சமத்துவம் கிடையாது, வைசியர்களுக்குள்ளே 1008 சாதி. வைசியர்னா உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன், நம்ம நரேந்திர மோடியே வைசிய குலம்தான்,
இந்த வியாபாரம் செய்கிறவங்கெல்லாம் வைசிய குலம், இந்த மார்வாடிகள் எல்லாம் வைசிய குலம், இந்த செட்டியாரெல்லாம் வைசிய குலம், வியாபாரம் செய்கிறவங்கெல்லாம் ஆசாரிலாம் வைசிய குலம். அதாவது விவசாய தொழில் செய்யாதவர்கள், விவசாயம் செய்கிறவன் உடல் உழைப்பு செய்யக்கூடியவன் சூத்திரன், வணிகம் செய்யக்கூடியவன் வைசியன், போர் தொழில் செய்யக்கூடியவன் சத்திரியன், வேதம் ஓதுறவன் கோயிலில் மணி அடிக்கிறவன் பிராமணன். நாலு வர்ணம், இந்த வர்ண கலப்பே கூடாது, வர்ண குலத்தொழிலே மீறக்கூடாது. ரெண்டு கதை இருக்கு மகாபாரதத்திலையும் ராமாயணத்திலையும், ஒரு கதை இதில் ஒரு கதை. நான் ராமாயணம் படிக்கிறது கிடையாது, மகாபாரதம் படிக்கிறது கிடையாது, நாலு பேர் சொல்கிறத கேட்டுக்கிட்டு சொல்கிறேன். ராமாயணமும் மகாபாரதம் தான் இந்திய சமூகத்தையே சீரழித்தது. ஆனால் அவன் நான் படிக்காத மூளையிலையும் மகாபாரதம் இருக்கும், ராமாயணம் இருக்கும். அதை நாடகமாக, தெருக்கூத்தாக, காப்பியங்களாக, திரைப்படமாக ஆயிரக்கணக்கான வருஷமாக சொல்லி இன்றைக்கும் ராமன் பேரால் தான் ஆட்சியை பிடிச்சிருக்கிறாங்க. அயோத்தியில் ராமர் பிறந்தார், அங்கே தான் கோயிலை கட்டுவோம், அது வேற கதை. இந்த ராமாயணத்தில் ஒரு கதை வருது, குலத்தொழில் மீறினால் குற்றம், அதுக்கு கொலை தண்டனையே கொடுக்கலாம். சத்திரியன் வந்து தவம் இருக்கலாம், சூத்திரன் தவம் இருக்கக்கூடாது. ராமன்ட்ட ஒருவன் ஒரு நாள் ஓடி வந்து ஒரு பிராமணன் முறையிடுறான், செத்து போன மகனை தூக்கிட்டு வரான். ஐயா அடே ராமா, உன் ஆட்சியில் அக்கிரமம் நடக்குது, என் மகன் செத்து போயிட்டான். என்னையா உன் மகன் செத்ததுக்கும் என் ஆட்சியில் நடக்கிற அக்கிரமத்துக்கும் என்ன சம்பந்தம்? ஆமாம், குலத்தொழில் மீறுகிறார்கள், என்னடா நடக்குது? தேடி போகிறான் ராமன். அங்கே போனால் அட ஒரு அடர்ந்த காட்டில் ஒருத்த மரத்து கிளையில் தலைகீழே தொங்கிக்கிட்டு தவம் இருக்கிறான், கண்ணை மூடிக்கிட்டு. அவன் யார்றான்னா, சூத்திர குலத்தை சார்ந்த சம்பூகன். உடனே சத்திரியனாக இருக்கிற ராமன், ராமன் வந்து பிராமணன் கிடையாது, சத்திரியன். ராமனுக்கு ஆத்திரம் வந்துச்சு, எப்படி ஒரு சூத்திர பைய போய் தவம் இருக்கலான்னு ஓங்கி வாழை எடுத்து வீசுகிறான். சம்புகன் தலை துண்டாகி தரையிலே உருண்டு ஓடுகிறது. விசாரணையே இல்லாமல் குல தர்மத்தை மீறிவிட்டான் என்பதற்காக தவம் இருந்தவனை கொலை செய்தவன் தான் ராமபிரான். இந்த கதை எதுக்கு அதில் வருதுன்னா, ஒரு குலம் அந்த குலத்துக்குரிய தொழில் என்னவோ அதை தான் செய்யணும், அதை மீறக்கூடாது. அதே மாதிரி வர்ண கலப்பு ஏற்படக்கூடாது, வர்ண கலப்பு, ஒரு வர்ணம் இன்னொரு வர்ணத்தோட கலக்கக்கூடாது. சாதி விட்டு சாதி திருமணம் செய்கிறது, வர்ணம் விட்டு வர்ணம் திருமணம் செய்கிறது இன்னைக்கு நேற்றுக்கு இல்லை. அரசியல் ஆதாயத்துக்காக திருமாவளவன் மேலே பழியை போட்டு தலித்துகளுக்கு எதிராக எல்லா சாதிகளையும் ஒன்றாய் திரட்டினார்கள். அப்பட்டமான பொய் என்பது எல்லோருக்கும் தெரியும். அன்னைக்கே நடந்துச்சு, காத்தவராயன் ஒருத்த, அவன் பறையர்குடியை சார்ந்தவன், ஆரியமாலான்னு ஒரு பெண்ணு, அவன் பாப்பாத்தி. காத்தவராயனுக்கும் ஆரியமாலாவுக்கும் தீ பிடிச்சிக்கிச்சு, பத்திக்கிச்சு. அதுக்கு திருமாவளவனா காரணம்? அது என்னைக்கோ நடந்தது, நமக்கே தெரியாது, தெருக்கூத்தில் சொல்கிறாங்க. பாப்பாத்திக்கும் பறையனுக்கும் காதல், காதல் நெருப்பு மூண்டு விட்டது. காத்தவராயின்ட்ட வந்து அவன் சொல்கிறான், உன்னை இல்லாமல் என்னால் வாழ முடியாது. இப்போ அதெல்லாம் முடியாதுப்பா, நீ வந்து பிராமின் பொண்ணு, உன்னோட என்னை வந்து நினச்சி கூட பார்க்காத, சேர்ந்து வாழ விட மாட்டாங்க, வேண்டாம், உன்னை இல்லாமல் என்னால் வாழ முடியாது. இவன் உடனே, ஐயோ பாவம், நம்மளுக்கு வந்து ஏதாவது ஒருத்த வந்து உதவின்னு கேட்டால் கூட போதும், உடனே தரையில் கீழே உருண்டு நின்று வேலை செஞ்சு கொடுப்பான். காலால் செய்கிற வேலையை கையால் செஞ்சு கொடுப்பான். ஐயோ அவரே ஒன்றியமே வந்துட்டார் நம்மளை தேடி, அவர் முதலாளியே வந்துட்டார் நம்மளை தேடி. அவர் தான் சேலம் மாநகரத்துலேயே பெரிய ஜவுளி கடை ஓனர், அவரே என்கிட்ட ஃபோனில் பேசிட்டாருன்னு உடனே எல்லாத்தையும் விட்டுட்டு இறங்கி வேலை செய்வான். இப்போ கூட நான் சொன்னால் கூட செய்ய மாட்டான், நான் சொன்னால் கூட செய்ய மாட்டான். அப்படி சாதி விட்டு சாதி திருவிடம் செய்த வேளையில் உங்கள் ஆளுங்க சும்மா விட மாட்டாங்க, என்னை காதலிச்சா குன்றுவானுங்க. காத்தவராயன் சொல்கிறான், இவன் வந்து உன்னை இல்லாமல் என்னால் வாழ முடியாதுன்னு சொல்லி அவனுக்கு இறக்கம் வந்துருச்சு. தன்னை நம்பி வந்த ஒரு பெண்ணை காப்பாற்றணும், பெருந்தன்மை, ரொம்ப பெருந்தன்மை, உயிரை கொடுத்தாவது காப்பாற்றுன்னு நினைப்பான். இப்போ இளவரசன் அப்படி தானே பண்ணான், அவன் ஓமலூர் வரையிலும் வந்துட்டு தான் திரும்பி போனான். எங்கேயே சேலத்திலேயே அங்கேயே வந்து ஒரு காம்படிஷன், வாலிபால் நினைக்கிறேன், அவன் வாலிபால் பிளேயர், அந்த கைப்பந்து போட்டிக்காக கலந்துக்க டிஸ்ட்ரிக்ட் லெவலில் காம்படிஷன். இளவரசனை வந்து திவ்யா ஃபோன் பண்ணி கூப்பிடுது, எங்கே நீ இருக்கிற, நான் அது மாதிரி போயிட்டுருக்கேன். இல்லை இல்லை, உடனே நீ திரும்பி வா, ஏன் எங்கள் வீட்டில் மாப்பிள்ளை பார்க்குறாங்க, என்னை வந்து பிடிச்சி கொடுத்துருவாங்க, இப்போ உடனே நம்ம வெளியேறி ஆகணும், வேறு வழியே இல்லை.
காத்தவராய் மாறியே இவருக்கு மனசு கரைஞ்சி போச்சு. உடனே இவர் போட்டியாவது வெற்றியாவது ஓமலூர்லேருந்து இறங்கிட்டார். வழியே வண்டியை நிறுத்தியா, என் திவ்யா என்னை கூப்பிட்றா அப்படின்ட்டு கீழே இறங்கி உடனே ஒரு டாக்ஸி பிடிச்சி ஓட்டமாக ஓடி அவளை ஒரு இடத்துல வர சொல்லி அங்கேருந்து அவளை அழைச்சிக்கிட்டு ஆந்திரா பக்கம் குப்பத்தில் போய் எங்கேயோ தங்கிட்டான். அன்னைக்கு இன்னைக்கு சொன்னானுங்க பாருங்கள், உன் புள்ள தான் என் புள்ளைய கடத்திட்டு போச்சுன்னு. அதே மாதிரி தான் அன்னைக்கும் போய் ஒருத்தன் புகார் கொடுத்துருக்குறான், ஆரியமாலா அப்பன் பிராமணர், என் மவளை ஒருத்தன் கடத்திட்டு போயிட்டான், காதலுங்கிற பேரில் நாடக காதலுங்கிற பேரில் மயக்கி இழுத்துட்டு போயிட்டான். காத்தவராயனை பிடிச்சிட்டு வந்தவனே காத்தவராயன் சொன்னான், ஓ நான் ஒன்றும் அதுக்கிட்ட வந்து மயக்கெல்லாம் எடுத்துகிட்டு போகல, உன்னை இல்லாமல் என்னால் வாழ முடியாதுன்னு அதுதான் என் பின்னால் வந்துச்சுன்னு சொன்னான். உண்மை இது, அதுதான் என் பின்னால் வந்துச்சு. ஆரியமாலா தான் நான் உன்னை இல்லாமல் வாழ முடியாதுன்னு சொல்லிச்சு. அதை அவன் ஏற்றுக்கிறான், இன்றைக்கும் ஏற்றுக்கல அன்னைக்கும் ஏற்றுக்கல. மன்னன் சொன்னா, ஏ நீ என்னதான் இருந்தாலும் ஒரு பாப்பாத்தி எப்படி நீ கல்யாணம் பண்ணிக்கலாம், குலத்தண்டனை மரண தண்டனை, சாதி விட்டு சாதி வர்ணம் விட்டு வர்ணம், கல்யாணம் செய்தால் சாதி கலப்பு வர்ண கலப்பு ஏற்பட்டுவிடும். சாதியை தூய்மையாக வச்சுக்கணும், வர்ணத்தை தூய்மையாக வச்சுக்கணும், இதுதான் சனாதனம். சாதி தூய்மை வர்ண தூய்மை என்பதுதான் சனாதனம். நாளைக்கு மோடியை தூக்கி போட்டு விட்டு இது யாரையாவது இன்றைக்கு உத்தரப்பிரதேச முதலமைச்சராக இருக்கிற யோகி ஆதித்யநாத்தை கூட பிரதமர் வேட்பாளராக அறிவித்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. இவர்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் என்ன ஆகும் இந்த தேசம்? ஆகவேதான் இந்த சனாதன பயங்கரவாத சக்தியிடமிருந்து தேசம் காப்போம் என்று விடுதலை சிறுத்தைகள் இன்றைக்கு உறுதி எடுத்திருக்கிறது. அதற்காகத்தான் காங்கிரஸோடு கைகோர்க்கிறது, அதற்காகத்தான் கம்யூனிஸ்டுகளோடு கைகோர்க்கிறோம், அதற்காகத்தான் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கைகோர்க்கிறோம். வெறும் ஒரு சீட்டுக்காக, ரெண்டு சீட்டுக்காக, பதவிக்காக, பவிசுக்காக, அதிகார சுகத்திற்காக அல்ல, இந்த நாட்டை காப்பாற்றுவதற்காக, தேர்தலுக்காக அல்ல, தேசத்தின் நலன்களுக்காக விடுதலை சிறுத்தைகள் இயக்கம் கொள்கை அடிப்படையில் இயங்குகிற இயக்கம். எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் பதவிக்காக சமரசமாக மாட்டோம், பல்லிழிக்க மாட்டோம். வெண்மணி வெங்கொடுமைகள் மீண்டும் இந்த மண்ணிலே தலைவிரித்து ஆடாமல் தடுக்கப்பட வேண்டுமானால் சனாதன கோட்பாடு அழித்தொழிக்கப்பட்டாக வேண்டும். சனாதனிகளின் கைகளில் ஆட்சி அதிகாரம் வராமல் தடுக்கப்பட்டாக வேண்டும். அதற்காக நாம் ஜனநாயக சக்திகளோடு கைகோர்ப்போம். வருகிற டிசம்பர் ஜனவரி பொங்கல் கழித்து 20ஆம் தேதியிலிருந்து 25ஆம் தேதிக்குள்ளாக 2 நாட்களில் அதிகாரபூர்வமாக நான் தேதியை அறிவிக்க இருக்கிறேன். டிசம்பர் என்று எழுதிய இடங்களிலெல்லாம் ஜனவரி என்று மாற்றுங்கள். திட்டமிட்டபடி 10 லட்சம் பேர் கூடுகிற மாபெரும் மாநாடு திருச்சிராப்பள்ளியிலே நடைபெறும். ராகுல் காந்தி, தளபதி ஸ்டாலின், தோழர் சீதாராம் யெச்சூரி, தோழர் சுதாகர் ரெட்டி, சந்திரபாபு நாயுடு, புதுவை முதலமைச்சர் நாராயணசாமி போன்ற அனைவரையும் அழைத்திருக்கிறோம். தமிழ்நாட்டில் உள்ள தோழமை கட்சி தலைவர்கள் வருகிறார்கள். இந்த மாநாடு சனாதனத்திற்கு எதிரான ஒரு மாபெரும் கொள்கை பிரகடன மாநாடு. இந்த மாநாடு இந்திய அரசியல் கவனத்தை ஈர்க்கிற மாநாடு. தமிழக அரசியலில் ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்தவிருக்கிற மாநாடு என்று வெண்மணி வீரவணக்க நாளில் அறிவிப்பு செய்து இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்த என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து வெண்மணி போராளிகளுக்கு வீரவணக்கம் செலுத்தி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.